விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி டெல்லி நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து விஜய் சவுக் நோக்கி பேரணி சென்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். திருமதி சோனியா காந்தி மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில் காங்கிரசார் போராடி வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையிலிருந்து விஜய் சவுக் நோக்கி திரு ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரசார் பேரணி சென்றனர். அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாசகத்துடன் பதாகையை அவர்கள் ஏந்தி சென்றனர். போலீசார் பேரணியை தடுத்து நிறுத்தியதால் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது அவரை போலீசார் கைது செய்தனர். ராகுல் காந்தி உள்ளிட்ட 18 காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். 144 தடை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனா்.